हाय फ्रेंड्स वेलकम टू दुर्गा समेल अरे नम्ब इनकी पाकपोर रेसिपी केरला स्पेशल मीन पोलिचद इन्द रेसिपी सेयर्दु रोम्ब कष्टला इल्ल रोम्ब ईसियान रेसिपी दा टेस्ट सूपरा इरुक्कुम इद एप्पडी सेयलान पाक्कलाम वांग वीडियो स्किप पण्णाम पारुंग नम्ब वीडियोक्कुल्ल पोलाम नम्ब मीन पोलिचद सेय्य इन्द मारी मीन वांगी नल्ला क्लीन पण्णी अद इमारी कुरक ना कोल असाला ना उी मीन टेस्टा ना इनकी पार मीन वांगी इतमी कट पड़ी वचर इंब मसा सेक मसा पाकल ना रे स्पून तनि मिगाय तूल वन्र स्पून मिलगु तूल आरा स्पून मंजल तूल तेवयान अलव उप्पु कड़सिया ना आरा एलुमिच्चम पड़ते पुरिंची विट्टुकरा मसाला पुरुला नल्ला सेत्तु मीनल एल्ला पक्कमुम पड़ मारी इंदमारी नम्म नल्ला कलंदु वच्चिक्ला नल्ला इंदमारी अंद कुरुकला कुरुकला कोड़ पोट्टोंगला अदु उल्लेयुम मसालावला नल्ला सेत्तु इंदमारी मीनल पोट्टु वच्चिक्ला इप्पो मसाला पुरुल सेत्तु मीन ओरु अरै मणि नेरम ऊरा वच्चि एडुत्तुक्ला नम्म अडुप्पुल ओरु दोसकल वच्चि दोसकल नल्ला हीट आनदुम नम्म मसाला तडै ऊरा वच्चोंगला அந்த மீனை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் நல்லா வேக வச்சி எடுத்துக்கலாம் மீன் ரெண்டு பக்கமும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நான் அத ஒரு ப்ளேட்ல மாத்திக்கிறேன் நம்ம இப்ப மீன் பொரிச்சதுக்கு மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு வாணல அடுப்புல வச்சி வாணல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இப்ப 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் தான் சேர்த்துக்கறேன் एन ना सूडानद ना रे पच मिगव कुटी कुटिया कट पड़ी वचर और करवापल से ना परी विटकल पच मिगूं करवापल परीजद ना चंगय से ना वदक विटकल ना कल को चायक चंगय से ना वदक विटकल சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் நான் அதல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கறேன் தக்காளி சேர்த்து தக்காளிய நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகு தூள் 우프 சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஊத்துன தண்ணிலாம் நல்லா வத்தி வந்துடுச்சு பாத்தீங்களா
இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு வாழை இலையில நம்ம செஞ்சோம் இல்லீங்களா அந்த மசாலாவை கொஞ்சம் வச்சி அதுக்கு மேல மீன் வச்சி அதுக்கு மேலையும் மசாலாவை வெச்சிடலாம் மசாலா வெச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மடிச்சி இந்த மாதிரி நல்லா மடிச்சிக்கணும் அப்பதான் மீன் நல்லா வெந்து வரக்குள்ள அந்த வாழை இலையோட டேஸ்ட்லாம் இறங்கி சூப்பரா இருக்கும் மடிச்சி இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு நல்லா கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிக்கலாம் இப்போ எல்லா மீனியும் இந்த மாதிரி வாழை இலையில நான் கட்டி வெச்சிட்டேன் இப்போ நம்ம இத தோசை கல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு தோசை கல்ல அடுப்புல வச்சி தோசை கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வாழை இலைய போட்டு கட்டி வெச்சோம்லங்களா அந்த மீனை அதுல வெச்சிக்கலாம் தோசை கல்ல வெச்சோம்லங்களா அது நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்ப திருப்பி போட்டுக்கலாம் நம்மளோட சூப்பரான சுவையான மீன் பொளிச்சது தயார் நீங்களும் இத வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுனா துர்கா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்